ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டோக்கியோ விளாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கொஞ்சம் ஷார்ட் வீடியோ தான். பட் அதுக்கு முன்னாடி, ஆப்போசிட்டில் பெயிண்ட் அடிக்கிறத பார்க்குறீங்களா? அடிக்கிற வெயிலில் நம்மளால் நிற்கக்கூட முடியாது. பட் அவங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்துகிட்டு இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு நல்ல சேலரி வருது. பட் மேலே கயிறு கட்டிட்டு ஒரு பலகை மேலே உட்காந்துக்கிட்டு இவ்வளோ வெயிலில் வந்துட்டு அவங்க பண்ணுறது ரொம்ப அப்ரிஷியேட்டபிளான விஷயம். அண்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பயிர் உப்பேரி. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு குக்கரில் 2 விசில் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். உப்பு கண்டிப்பாக போட்டு வேக வைங்க, இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். அண்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் அண்டு இந்த சென்னாப்பருப்பு மூணையும் போட்டு வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து எங்களுக்கும் டோக்கிக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே இதுன்றதுனால பச்சை மிளகாய் வந்துட்டு ஆட் பண்ணலை. நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதாங்க, ஆல்ரெடி வேக வச்ச பயிறு 2 விசில் விட்டால் குக் ஆகிடுச்சு. இது வந்துட்டு போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். இது நீங்கள் டைரெக்டாகவே கூட வந்துட்டு கடையில் வந்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நான் தாளிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி தாளிச்சுட்டு இதை பச்சையாகவே போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அப்படியும் பண்ணலாம். பட் எனக்கு வந்துட்டு டைம் சீக்கிரமாக முடியணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு குக்கரில் போட்டு வேக வச்சேன். என் மாமியார் வந்துட்டு டைரெக்டாகவே வேக வச்சுருவாங்க. இது நீங்கள் ஆல்ரெடி மேபி கேரளா வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. அண்டு கோகனட் வந்துட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் போட்டிருக்கிறதே ரொம்ப மினிமம் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ கோகனட் போட்ட உடனே ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுத்துரும். கோகனட் ஆயிலுன்றதுனாலே நல்ல டேஸ்ட்டு கொடுத்துரும். இதுலேருந்து நான் வந்துட்டு பாதி வந்து டோக்கியோவுக்கு எடுத்து ஒரு கப்பில் தனியாக வச்சுருவேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு சாப்பிடுவோம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் பயிர் உப்பேரி ரெடி. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த டிஷ் ஒரு தடவை பண்ணி கொடுங்க. சீரியஸாகவே கோகோனட்டோட டேஸ்ட்டும் இந்த பயிரோட டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு ப்ரௌன் ரைஸ் தான் செஞ்சிருந்தேன். அந்த கருப்பு கவனி சொல்லுவாங்க இல்லையா அது. அதுக்கப்புறம் வந்துட்டு பப்படம், இதுதான் நான் நிக்கிலுக்கு வந்துட்டு கொடுத்தது. அதோட ஒரு செவ்வாழை பனானா கொடுத்து அமுச்சிட்டேன். பயிர் உப்பேரி அவருக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஃபேவரெட்டு. அதனால வந்துட்டு 2 போர்ஷன் அந்த பயிர் உப்பேரியும், அதாவது பயிர் பொரியல் அதையும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸ் கொஞ்சமாக கொடுத்து அனுப்பிச்சிட்டு அதோட வாழைப்பழம் கொடுத்துட்டு பப்படத்தோட முடிச்சிட்டேன். அண்டு நிக்கி வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஷார்ட்ஸை வந்துட்டு அவர் செல்ஃபாக தான் எடுப்பார். எப்படி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கே தெரியாமல் ஒளிஞ்சிருந்துட்டு நான் இந்த வீடியோ எடுத்தேன். மிடில் பார்த்துட்டாரு, பட் அவருக்கு தெரியாமல் தான் மேக்ஸிமம் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இப்படி தான் அங்கே ட்ரைபேட் வச்சுட்டு அவரே செல்ஃபாக எடுத்துப்பார். மேக்ஸிமம் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஸ்டெப்ஸில் வர வீடியோ மட்டும்தான் என்கிட்ட கேட்பார், எப்பயாச்சும் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. மற்றபடி அவரே வந்துட்டு இந்த வீடியோ எல்லாமே எடுத்துப்பார். நிக்கியோட கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்துட்டு ரொம்ப செல்ஃப் கேர் பர்சன் அண்ட் செல்ஃப் லவ் பர்சன். அண்ட் ரொம்ப வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருப்பார் பார்க்குறதுக்கே. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு நேச்சர்லாம் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் அவரோட ஃபேஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு கோவம் வராது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட் அண்ட் செட்டில்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு சண்டை வந்துட்டு போட முடியாது அவர்கிட்ட. ஏன்னா வந்துட்டு நம்ம சண்டை போடுற மாதிரி பண்ணால் கூட அந்த சண்டையை கண்டினியூ கூட பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஆள். அண்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பர்சன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதுதான் ஓவரால் லுக்கு. இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு எடிட் பண்ணி போடுவார். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எடுக்கிற எந்த டெசிஷனுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஒரு ஹோப் வச்சுருப்பார், அவர் ஒன்று பேசுகிறா, ஒன்று செய்யணும்னு நினைக்கிற, அது நல்லதாக இருக்கும், அதை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹோப் கொடுப்பாரு. அது ரொம்ப வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயம். டோக்கி வந்துட்டு காலை எழுந்திரிச்சிட்டா, நான் புதுசாக அவளுக்கு ஒரு டிஷ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அவளுக்கு பிடிச்ச அந்த அவளுக்கு பிடிச்ச இட்லி தோசை அந்த மாதிரி கொடுக்காம டைரெக்டாக நான் அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்து கொடுத்துருவேன். ஸோ கருப்பு கவினி ரைஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு பயிர் உப்பேரியும் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு அவளுக்கு பயிர் உப்பேரி பிடிக்கலை, ரொம்ப வந்துட்டு ஹேட் பண்ணிட்டா, சாப்பிடவே இல்லை. அப்புறம் கடைசியாக அவளுக்கே தெரியாமல் ஒன்று வாயில் வச்சேன், டேஸ்ட் பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் அவளே சாப்பிட கண்டினியூ பண்ணிட்டா. டோக்கி எந்த கழிக்கின்றடா? பின்னே இஷ்டாயோ?
എന്തൊക്കെ ഇട്ടിട്ടുണ്ട് പയറു പേരില് ആ പയറും പിന്നെ കോക്കനട്ടും എങ്ങനെയുണ്ട് ടേസ്റ്റ് നല്ല ഇരിക്കാ ഉനക്ക് പിടിച്ചിരിക്കാ எல்லாம் டிவி பார்த்துக்கிட்டே அவள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. நேற்று எடுத்த விலாகை தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா அனிதாவோடது. அவளே வந்துட்டு செல்ஃபாக சாப்பிடுவா. எனக்கு அது அவகிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படியே அப்பா போலவே இந்த ஒரு விஷயத்த நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அவருமே வந்துட்டு ரொம்ப யாருக்குமே தொல்லை பண்ணாமல் அவரோட காரியங்கள் எல்லாம் அவரே பண்ணிப்பார். அதே போல தான் டோக்கி வந்துட்டு அவளோட விஷயங்கள் எல்லாமே அவளே பண்ணிப்பாள். என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டா. பட் இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன், வந்து எனக்கு உமா கொடுத்துக்கிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா. ஓகே, எனக்கு குடிச்ச டிஷ் எல்லாமே நான் டோக்கிக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரியாத டிஷ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு அந்த சாதம் எல்லாமே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன் டோக்கியோக்கு அது செட் ஆச்சுன்னா. மறந்துடாதீங்க, ஏதாச்சும் ஃபுட்டு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஹெல்தி ஃபுட் இருக்கிறதா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆமாம், டோக்கியோ வந்துட்டு எங்களோட அப்பா ஊருக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். கல்யாணம் ஆகிட்டு நானே அந்த ஊருக்கு போகலை. டோக்கியோ வந்துட்டு என்னோட எந்த ரிலேஷன்ஸுமே பார்க்கல. என்னோட அப்பா சைடையே வந்துட்டு மேக்ஸிமம் அவள் பார்க்கல, அம்மா சைடையும் மேக்ஸிமம் பார்க்கல. ஸோ அவங்க தெலுங்கு பேச டோக்கியோ என்ன புரிஞ்சுக்க போகிறா, எப்படி பேச போகிறா, எல்லாமே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. எப்படி வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண போகிறா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. அவங்க ஃபுல்லாக தெலுங்கு தான் பேசுவாங்க, டோக்கியோ எப்படி மேனேஜ் பண்ண போகிறான்றதே எனக்கு எக்ஸைட்டாக தான் இருக்குது. என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ புதுசாக நீங்கள் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.